ஹலோ எவ்ரிவன், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் என்னன்னா தூக்குதுரை. இந்த படம் வந்து யோகி பாபு வந்து லீட் ரோலா பண்ணிருக்காங்க. அது பண்ணிருக்காங்களா இல்லையான்னு வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு மூவி ரிவ்யூ எந்த ஒரு அப்டேட் வேணுனாலும் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வந்து வீடியோ தேடி வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூக்குதுரை இந்த படம் வந்து யோகி பாபு, இனியா, பாலசரவணன், மொத்த ராஜேந்திரன், மாரிமுது, கொங்கி அஸ்வின் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இது யோகி பாபு வச்சு பப்ளிசிட்டி பண்ணாங்க. பட் யோகி பாபுன்னு பார்த்தா வந்து வராரு, பட் வந்து என்டையரா படம் ஃபுல்லாக வராரான்னு கேட்டால் அப்படி பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து படத்தில் அங்கங்கே வராரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு படம் வந்து என்டையரா வந்து ஒரு 20 days ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா யோகி பாபுக்கு ஒரு 5 days ஷூட்டாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கான சீன்ஸ் மட்டும்தான் வந்து யோகி பாபுக்கு இருந்துருச்சு. ஆனால் வந்து அந்த யோகி பாபுக்கு வந்த ரோல் பார்த்தா வந்து அது முக்கியமான ரோலாக இருக்குது. படத்தில் பார்த்தா அந்த ரோல் இருந்தால் தான் படம் வந்து ஸ்டோரி மூவ் ஆகிற மாதிரி. ஆனால் வந்து படம் அந்தளவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் ஒரு எஃபிஷியன்டாக இல்லை. ஏன்னு கேட்டால் வந்து நார்மலாக யூஸ்வலாக ஒரு பேய் படம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பேய் படம் தான் இருந்துச்சு. பேய் படம் தான் பேய் வித்து காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா வந்து அப்போ ஓடி இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து பேய் கான்செப்ட்னு பார்த்தா வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பேய் கான்செப்ட்லேயே காமெடி வச்சு மிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அப்போ நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்குலாம் பார்த்தா வந்து எல்லாரும் பேய் படம் இருக்காங்க. பட் அந்தளவுக்கு வந்து எஃபிஷியன்ட்டெல்லாம் ஒன்றும் இருக்கிறது இல்லை. பேய் படமா அதுக்கு பேய் படம் இல்லைப்பா காமெடி படம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பேய் படம் எதுவுமே பேசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது காமெடி காமெடி காமெடின்னு சொல்லி வந்து போரிங்கான கான்செப்டே திரும்ப திரும்ப எடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸும் பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராங்காக ஒன்றும் இல்லை. மாரிமுத்துக்கு வந்து இதாக கடைசி படம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவர் வந்து சீரியல் நடிச்சிருந்தாங்க எதிர்நீச்சலுங்க சீரியல் நடிச்சிருந்தாரு. அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த படம் தான் ஒரு லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து இந்த படத்தில் பார்த்தா பாலசரவணன் அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிருதன் போலி இந்த மாதிரி படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரோல் கிடைச்சிருக்கு. பட் வந்து படம் வந்து பெருசாக ரீச் ஆகலை. அதான் வந்து ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது. படம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து பேய் கான்செப்ட் ஒரு ஏதோ ஒரு படம் பார்க்கணும், சும்மா ஏதோ ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த படத்துலேயும் வந்து நிறைய கொட்டேஷன்லாம் வச்சு பார்க்குறீங்க. நீங்கள் நிறையா பேய் படம் பார்த்து ஒரு பேய் காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா படம் பார்த்துருப்பீங்க. அதே கான்செப்டில் தான் வந்து இதுவும் நடந்திருக்கு. வேறு இந்த ஒரு புதுசாக எதுவுமே இங்கே ட்ரை பண்ணல. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி அதுக்குள்ளே வந்து அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. ஸோ இதான் இன்றைக்கி சொல்ல வேண்ட வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு மூவி ரிவ்யூ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அன்டில் தென் டாட்டா, பாய் பாய்.